ஆதியாகமும் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எப்படி போட்டிருக்குது? நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது பாருங்க. தன் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமைக்கும் தேவன் காரணர் அல்ல. குழியில் போட்டாங்க, அடிமையாக இருந்தான், ஜெயிலில் இருந்தான், பல பிரச்சனைகளை சந்தித்தான் பாருங்க வாழ்க்கை முழுவதும். ஆனால் எந்த பிரச்சனைக்கும் அவர் கர்த்தர் என்ன செய்யலை, குற்றம் சொல்ல இல்லை. தன் வாழ்க்கையில் நடந்த எந்த பிரச்சனைக்கும் தீமைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல என்பதை யோசேப்பு அறிந்து வைத்திருந்தார். இது வந்து அதிபதியாக ஆன பிறகு சொன்ன ஒரு வார்த்தை கிடையாது. யோசேப்பு தன் வாழ்க்கையை முழு வைத்திருந்த ஒரு விசுவாசம், என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. ஏற்கனவே இது ஒரு விழுந்து போன உலகம், இங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை கொடுக்குற பிசாசு ஒரு என்ன செய்கிறான் இருக்கிறான். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ மனுஷருக்கு ஜீவன் வேறக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமே வந்தேன். திருடன் வேற, பிசாசு வேற, இயேசு வேறு, நானும் மனுஷருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு ஆழமான வெளிச்சம், புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். எந்த தீமைக்கும் தேவன் காரணர் அல்ல, தேவன் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தர் அந்த தீமையை, அந்த தடையை, அந்த பிரச்சனையை, அதை எனக்கு சாதகமாக, எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அதை தான் கர்த்தர் செஞ்சார். கர்த்தர் இந்த தீமை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அவர் தீமைக்கு காரணர் அல்ல. யோசேப்பு குழியில் போடப்பட்டதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. ஆனால் யோசேப்பை மீதியான இடத்துல விற்று போட வேண்டும் என்ற ஒரு யோசனையை கொடுத்தது கர்த்தர். யோசேப்பு அடிமையாக இருந்ததுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. ஆனால் போத்திபார் வீட்டில் யோசேப்பை வீட்டு விசாரணைக்காரன் ஆக்கினது கர்த்தர். யோசேப்பை சிறையில் போட்டதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. ஆனால் சிறைச்சாலையிலும் அவனை ஆளுகை செய்ய வைத்தது கர்த்தர். யோசேப்பு சிறைச்சாலையில் இருப்பதற்கு கர்த்தர் காரணர் அல்ல. ஆனால் கர்த்தர் பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அவன் சிறையிலிருந்து அரண்மனைக்கு புறப்பட்டான். இப்படியே வசனம் இருக்குது, பைபிள் போட்டிருக்குது, அரண்மனையிலிருந்து சிறைக்கு போவார் உண்டு, சிறையிலிருந்து அரண்மனைக்கு போவார் உண்டு. நம்ம நல்ல வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நான் சொல்கிறேன், நீங்கள் 2020 சிறையிலிருந்து அரண்மனைக்கு போவீர்கள். ஒரு ஆள் இருக்கிறான், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறவேன், பார்வன் சொல்கிறான், அவனை என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்க. மொதல் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றுறாங்க, வேறு வஸ்திரம் உடுத்தி நான் போட்டிருக்குது, ட்ரெஸ் எல்லாம் மாற்றினார். மாற்றி கொண்டு போய் பார்வன் மணி நிற்க வச்சார் பாருங்க. கர்த்தர் தீமைக்கு காரணம் அல்ல. ஆனால் கர்த்தர் பொல்லாத மனிதர்கள் அல்லது பிசாசு செய்கிற அந்த தீமைகளை அவர் கரத்தில் எடுத்து அதை நமக்கு நன்மையாக மாற்ற முடியும். மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தடைகளை கூட, இது ஏன் என்ன டிலே ஆகுது, இது ஏன் என்ன கிடைக்க மாட்டேங்குது, ஏன் என்ன வரமாட்டேன்றது, அதை கூட கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. சிறந்ததை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் கற்பனை செய்கிறதுக்கும் சொப்பனம் காண்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தர், மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர். டிலே ஆயிடுச்சு, டிலே நடக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு இந்த தீமை அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் நோக்கத்தோடு செய்கிறாரு, இதை செஞ்சு என்னமோ செய்ய போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்து யோசேப்பு விசுவாசிக்கலை. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், யார் செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தர் வந்து அப்படி ரூட்டு போடலை. இந்த பிரச்சனை இருக்குது, கர்த்தர் நம்மளை உருவாக்குறார் உண்மைதான், ஆனால் அவர் அந்த பிரச்சனை காரணர் அல்ல. தீமைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஆழமான விசுவாசம். ஏன்னா இது ஒரு விழுந்து போன உலகம், இங்கே ஒரு பிரச்சனை தடைலாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்க போகிறது, அந்த தீமைக்கு கர்த்தர் காரணம் அல்ல, கர்த்தர் அந்த தீமையில் எனக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். அதை யோசேப்பு விசுவாசிக்கவில்லை என்றால், கர்த்தர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், கர்த்தர் தான் எனக்கு கொண்டு வந்து குழியில் போட்டுட்டாரு, கர்த்தர் தான் என்னை அடிமையாக வித்துட்டாரு, கர்த்தர் தான் என்னை ஜெயிலில் போட்டாரு, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, எங்கே தான் போனார், அவர் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு யோசேப்பு புலம்பியிருப்பானால், நான் சொல்லுகிறேன், குழியிலே கிடந்திருப்பான், அடிமையாகவே இருந்திருப்பான், ஜெயிலே இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரியுது, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் இதை நன்மையாக முடிய பண்ணினார். நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கும் அந்த தீமைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றி போடுவார் அப்படின்ற விசுவாசம் அவருக்கு யோசேப்புக்கு இருந்தது. ஆகவே ரொம்ப முக்கியம், நாம் வந்து தீமையும் கொண்டு போய் தேவனிடத்தை சேர்ப்போமானால், அப்போ யோசித்து பாருங்கள்,
நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதிர்த்திருப்பதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கர்த்தர் இதையும் செய்வார், அதையும் செய்வார். யோபு சொன்னார் இல்லையா, கர்த்தருக்கு நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அது பைபிளில் போட்டிருக்குதா? சத்தியம் அது கிடையாது அப்படி பேசுகிறார். அது அப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துது. நல்லா கவனிக்கிறீங்களா? யோபுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தேவன் என்ன செய்யலை, கொடுக்கலை. ரொம்ப நல்லா இருந்தார். கிழக்கத்து புத்திர எல்லாரையும் பார்க்கலும் பெரிய ஆளாக இருந்தார். யார்? யோபு. ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் பார்ப்பீங்கனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த தீமைக்கு இந்த தடைக்கு கர்த்தர் காரணம் அல்ல, ஆனால் கர்த்தர் இதையும் நன்மை என்ன செய்வார், மாற்றி போடுவார். ஆனால் யோபு சொல்கிறாரு, கர்த்தருக்கு நன்மை பெற்றுனா தீமையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று பேசுகிறார். அப்போ அது தவறான ஒரு விசுவாசம். அப்படி நாம் விசுவாசிக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக நன்மையாக முடிய பண்ணுவார்.